அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம காஃபி ப்ரீமிக்ஸ் வந்து பார்க்க போகிறோம் இந்த ப்ரீமிக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து சுடு தண்ணி இருந்தாலே டக்குன்னு வந்து காஃபி போட்டுடலாம் நம்ம ஏதாவது டிராவலில் இருக்கும்போதோ இல்லை ஹாஸ்டல்ல இருக்கவங்களுக்கோ இல்லை நமக்கே சில டைம் பால் கிடைக்கல அப்படின்னா இந்த மாதிரி காஃபி ப்ரீமிக்ஸ் இருந்துச்சுன்னா டக்குனு ஒரு காஃபி குடிச்சிடலாம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நெஸ்லேவோட இந்த எவ்ரி டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மில்க் பவுடர் வந்து எடுத்திருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் கிராம் வந்து டென் ருபீஸ்க்கு கிடைக்கும் பெரிய பேக்கெட் இருந்துச்சுனாலும் எடுத்துக்கோங்க அடுத்ததாக வந்து காஃபி தூள் வந்து நமக்கு இந்த ரெண்டு ரூபா பேக்கெட் இருக்கலாம் அது வந்து எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து சக்கரை தேவை தேவைப்படும் சக்கரை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் உங்களுக்கு வந்து நான் அளவு சொல்கிறேன் பால் பவுடர் வந்து நீங்கள் ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடரும் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அந்த ஒரு பேக்கெட் ஃபுல்லாக அந்த ரெண்டு ரூபா பேக்கெட் ஃபுல்லாக காஃபி தூள் வந்து சேர்த்துக்கிறேன் அப்புறம் அந்த டென் ருபீஸில் எடுத்து வந்து மில்க் பவுடரையும் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் வந்து நான் சேர்த்துக்கிறேன் அதாவது வந்து நீங்கள் எந்த ஸ்பூனில் வந்து அளக்குறீங்களோ அந்த ஸ்பூனில் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இதை வந்து லைட்டாக வந்து நம்ம இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிருங்க ஏன்னா சக்கரை கொஞ்சம் பெருசாக இருக்கும் மாதிரி இந்த காஃபி தூளும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் ஆகி வரும் மிக்ஸ் ஆகி வந்துருச்சுன்னா தான் நம்ம வந்து ஈவனாக இருக்கும் நம்ம வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து போடும்போது கொஞ்சம் ஈவனாக இருக்கும் இப்படியே போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் சக் சக்கரை வந்து பார்த்திங்கன்னா அடியில் வந்து தங்கிரும் இதை வந்து நான் ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கிறேன் மிக்ஸி ஜாரை சேர்த்துட்டு ஒரு நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட காஃபி ப்ரீமிக்ஸ் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல ஏர்டைட்டான கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு மூணு மாதம் வரைக்கும் வெளியவே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் ஆகாது நம்ம ஏதாவது பிக்னிக் போகிறோம் ட்ராவல் போகிறோம் அப்படின்னா ஒரு பாட்டிலில் போட்டு எடுத்துட்டு போய்ட்டு நம்ம டக்குன்னு சுடு தண்ணி மட்டும் ஒரு கெட்டில் இருந்துச்சுன்னா கூட நமக்கு சுடு தண்ணி கிடைக்கும் டக்குனு வந்து ஒரு காஃபி வந்து நம்ம குடிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து நான் எப்படி வந்து காஃபி போடுறதுன்னு உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து சுடு தண்ணி வந்து வச்சுக்கோங்க சுடு தண்ணி வச்சுட்டு அதில் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் வந்து சேர்த்துக்கலாம் உங்களுக்கு ஒரு வேளை நல்லா ஸ்ட்ராங்காக காஃபி குடிப்பீங்க அப்படின்னா உங்களோட காஃபி பவுடரோட அளவு வந்து கொஞ்சம் கூட்டிக்கோங்க இது கூட வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து சுடு தண்ணி வந்து ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா வந்து ஒரு ரெண்டு ரெண்டு டைம் வந்து ஆத்துறீங்க அப்படின்னா நல்லா வந்து நுர வரும் இந்த பால் பவுடரில் செய்கிற காஃபி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒன்றுமே டிஃப்ரென்ஸ் தெரியாது நம்ம நார்மலாக குடிக்கிற காஃபி மாதிரி தான் இருக்கும் டேஸ்ட் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட லைக் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்